ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று லாஸ்ட்டில் என்ன கட்டினாங்க அப்படின்னா, கோபி வந்து பழனிசாமியை போய் வந்து திட்டினார், என்னுடைய மனைவியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது, என்னென்ன மனைவி கூட வந்து பேசக்கூடாது, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மனைவி யாருன்னு எனக்கு தெரியாத, நான் பார்த்ததே கிடையாது, பேசுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியாவை தான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் எப்படி அவங்க வந்து உங்களுக்கு மனைவியாக இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி, அது வந்து என்னோடய பர்சனல் விஷயம், அதை பற்றி நீங்கள் யார் பேசுறது, அதை பற்றி நீங்கள் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு. அப்புறம் வாசல்லேருந்து ரெண்டு பேர் வந்து என்ன வந்து எங்கே இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டு கட்டாக ரெண்டு பேரும் அப்படியே தூக்கிட்டு போய் நேரம் வந்து காரில் வந்து விடுறாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எழில் வந்து பழனிசாமி வந்து பார்க்க வர்றாரு, ஏன்னா தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருக்கார் அப்படின்னு சொன்னதால் வந்து நேராக பார்க்க வர்றாரு. அப்போ அப்பாவை வந்து இங்கே இருக்க பார்த்துட்டு, என்ன ஆச்சு எங்கில், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே கோபி வந்து, நீங்கள் யாருமே வந்து கேட்க மாட்டீங்க, பாக்கியா எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், கேட்க மாட்டீங்க, என்ன மட்டும் தான் தட்டி கேட்பீங்க, அதனால தான் வந்து தட்டி கேட்கலாம், நேராக இவங்க வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எங்கள் அம்மா வந்து என் தப்பு செஞ்சாங்களா, எங்கள் அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா தானே இவர் வந்து பொன்பாக்க வர சொல்லி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, பையன் மருமகள்லாம் வந்தாச்சு, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்புறம் தான் வந்து எழிலுக்கு புரிஞ்சுது, ஓய் இவர் தப்பாக நினச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா வந்து ஏதோ தவறுதலாக வந்து சொல்லிட்டாரு, அவர் எப்போவுமே இப்படி தான் எதையாவது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, மன்னிச்சிருங்க, ஐயோயோ அதெல்லாம் நான் வந்து எதுவுமே நினைக்கல அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எழில் நேரம் வந்து வீட்டுக்கு வந்து, சரி நான் தயாரிப்பாளரை வந்து போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு தயாரிப்பாளர் அட்ரஸை வாங்கிட்டு நேரம் வந்து பார்க்க போயிடுறாரு. அங்கே போய் பார்த்துட்டு நேரம் வந்து வீட்டுக்கு வந்து அங்கே வராது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வந்த உடனே பாக்கியாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி என்ன நடந்து தெரியுமா, நான் பாக்கியா பழனிசாமி எங்களுக்கு போகிறேன், அங்கே வந்து கோபி வந்து அங்கே கத்திக்கிட்டு இருக்காரு, நான் சொன்ன நீ தான் வந்து பொண்ணு, ஒன்றை தான் பொன்பாக்க வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. உடனே செல்வி, பாத்தியாக்கா நான் தான் முதலே சொன்னேனே, அவர் ஏதோ தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அப்படின்னு இப்போ சொல்லுமா, நீ அவர் கல்யாணம் பண்ணிக்கிறியா நினச்சி வாய முட்றா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சாரி சாரிம்மா, நான் சும்மா சொன்னேன், அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா இப்படியா திட்டினார், ஆமாம் அப்பா வந்து அதை நினச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அந்த அங்கிளை வந்து திட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ பாவம், அவர் என்ன செய்வார், நம்மளால் வந்து அவர் வந்து இப்போ வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வருத்தப்பட்டோடனே எலி வந்து அதுக்கப்புறம் வந்து சரி உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஈஸ்வரியும் வந்து உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரியும் வந்து உட்காந்து ராமமூர்த்தி உட்காந்த உடனே நேரம் வந்து கோபி வந்து வராரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வா வா உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்த உடனே, வா உனக்குவே நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா, ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்குமா அப்படி சொல்கிறாரு. சரி நான் போய் உனக்கு வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் உட்காருங்க அப்படி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா, உடனே வந்து மறுபடியும் பழனிசாமி புறாத, ஆஹா அந்த பையன் எவ்வளவு தங்கமான பையனாக இருக்கான், அவங்க அம்மா அவனை எப்படி வளர்த்துருக்காங்க, எப்போ தங்கமான ஒரு பையன், யாருக்கிட்டையும் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா பண்பா பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பையனை இந்த காலத்தில் பார்க்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ராமமூர்த்தி ஈஸ்வரியும் ரெண்டு பேரும் பழனிசாமியை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து கோபிக்கு வந்து தலைவலி கூட கொஞ்சம் அதிகமாகிச்சு. ஐயோ மறுபடியும் ரெண்டு பேரும் அந்த பனைமரத்தினுடைய இதை புலம்பல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு. புலம்பிகிட்டே இருந்து ஐயோ என்னடா செய், இங்கேயும் இப்படி புலம்பர ஆரம்பிச்சிட்டாங்களே, எனக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாதா, இவ்வளோ நாள் நிம்மதியாக இருந்தேன் இப்போ இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா. எளிர் வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோபிட்ட வந்து சொல்லலை. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கா, எளி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சா நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. அதனால் கூட கொஞ்சம் டென்ஷனான கோபி வந்து புலம்பி தள்ளிக்கிட்டே நேரம் வந்து மாடிக்கு வந்து போகிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இதோட எபிசோடை வந்து நமக்கு முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா கோபியோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா விமயம் தொட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கோபியோட நடிப்பு சூப்பராக. இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் எல்லாருமே வந்து விரும்பி ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, கோபியோட நடிப்புக்கு தான் பார்க்குறாங்க சொல்லலாம். பயங்கரமாக அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா இமயம் தொட்டுறது சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து நடிக்கிறாரு. உண்மையான ஒரு வந்து இது வந்து ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியே இல்லை, ஒரு ரியலாக வந்து பக்கத்து வீட்டில் எப்படி நடந்தால் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இருக்குது சீரியல் அப்படின்னே வந்து நினைக்க தெரியல. அதனால தான் இந்த சீரியல் வந்து இந்த உச்சத்துக்கு போக காரணமே வந்து கோபி தான். கோபியோட நடிப்பு வந்து அட்டா
சாவகாசமாக இருக்குது. அட்டை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வந்து வார்த்தைகளே இல்லை அப்படி சொல்ல, அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் வந்து இந்த சீரியல் நடிச்சதுலேருந்து ஏராளமான ரசிகர்கள் வந்து அவருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற வீடியோ எல்லாமே வந்து பாருங்கள். ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.